டிப்ரெஷனுங்கிறது ரொம்ப பொதுவான ஒரு மனநல பிரச்சனை. WHO உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களையும் வரிசைப்படுத்தி பார்த்ததுல இதை ரெண்டாவது காமன் நோயாக அறிவிச்சிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நோய் உருவாக ரெண்டு காரணங்கள் இருக்கு, ஒன்று எக்ஸ்டர்னல் இன்னொன்று இன்டர்னல். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லும்போது சுற்றுச்சூழல்லிருந்து ஒரு மனுஷனுக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ், உதாரணத்துக்கு வேலை பளு, வீட்டு பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் இதெல்லாம். இன்டர்னல் ஃபேக்டர்ஸுக்கு அடிப்படையான காரணம் மரபு காரணிகள், உடலமைப்பு காரணங்கள், உயிர் வேதியியல் இடையூறுகள், அப்புறம் வேற சில உடல்நல குறைபாடுகளும் மன அழுத்தத்தை தூண்டுறதுண்டு. ஃபிசிக்கலான பிரச்சனைகள் அதாவது கேன்சர், ஹார்ட் அட்டாக்ஸ், கிட்னி செயலிழக்கிறது இந்த மாதிரி காரணங்கள், அப்புறம் பல வேறுபட்ட நோய்களுக்காக மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு கொடுக்குற மருந்துகளால் கூட சில நேரம் பேஷண்ட்ஸுக்கு டிப்ரெஷன் உருவாக காரணமாயிடுது. அதுவும் ஒரு உண்மை. பொதுவாக இந்த மாதிரி டிப்ரெஷன் பிரச்சனையை பலவிதமான தெரப்பீஸ் மூலமாக குணப்படுத்தலாம். இந்த சிகிச்சையோட முதல் முக்கியமான பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்துகள், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைக்கோ தெரப்பி கவுன்சிலிங், அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்.